ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு ஓப்பனிங் பார்த்துருந்தோம். என்எல்சி நிறுவனத்திலிருந்து எஸ்எம்இ ஆப்ரேட்டருக்கான பதவிக்கான ஓப்பனிங் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நேற்று ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் ஐ கார்டில் கொடுக்குறேன், அண்ட் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பதவிக்கு நான் 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தோராயமாக ஒரு 63 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சம்பளம் 38,000 பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு அப்ளை பண்ண நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக A to Z, என்ன டாக்குமெண்ட் தேவை அண்ட் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அண்ட் எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் கரெக்ட் மெத்தடில் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. வெல்கம் டு லட்சியம் அரசு வேலை. ஓகே, அப்ளை பண்ணுற வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். பார்ட் டைம் ஜாப், ஸோ பகுதி நேரமாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. அண்ட் ஏஜ் லிமிட் நீங்கள் ஜஸ்ட் 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதும், எந்த ஏஜிலும் நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்தே நீங்கள் வேலை செய்யலாம். அண்ட் இந்த வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் 15,000-50,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலை ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இங்கே தாராளமாக இந்த வேலையை எடுத்து செய்யலாம். ஸோ இந்த வேலை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும், ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை, என்னென்ன விஷயம்லாம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். தென் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஒன்று தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்துக்கு, அதாவது ஏஜ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அப்படி அவங்கக்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் 10th 12th மார்க்ஷீட் கொடுத்தாலே போதுமானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு 10th இல்லை 12th இல்லை ஐடிஐ ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், அதாவது சப்போஸ் இன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆப்ரேட்டிங் ஸ்பெஷலைஸ்ட் மைனிங் எக்யூப்மெண்ட் ஆஃப் மைன்ஸ் அண்ட் தெர்மல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா என்எல்சியில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ப்ரொமோஷன் ஆர்டர் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே கொடுத்துருக்க அந்த மைனிங் எக்யூப்மெண்ட் ஆர் தெர்மல் பிளான்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதை வச்சு. இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த தேர்வுக்கு எந்த விதமான இந்த பதவிக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணி விடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து தேவைப்படுற அந்த மைனிங் அண்ட் தெர்மலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ அதில் கேண்டிடேட் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அதுலேயும் கேண்டிடேட் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர்ஸை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி நம்ம கடமை அப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்து ஆதார் காப்பி உங்களுக்கு தேவை, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதோடைய ப்ரூஃப், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த கொடுத்துருக்க அட்ரஸ் அடிஷ்னல் சீஃப் மேனேஜர் HR, ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 14/6/2021. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு சைன் பண்ணுங்கள். உங்களுடைய சைன் பண்ணணும். ஸோ அது பிளாக் பென் ஆர் ப்ளூ பெனில் பண்ணலாம். ஸோ அது கீழே என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் அப்டேட் ஃபார் எஸ்எம்இ ஆப்ரேட்டர் ஆன் ஃபிக்ஸ் டேர்ம், இது வந்து 2 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி 38,000 அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நேம் இன் ஃபுல், அதில் வந்து உங்களுடைய நேம் கொடுங்க. அதில் கேபிட்டல் லெட்டரில் தான் உங்கள் நேம் கொடுக்கணும். அண்ட் ஃபாதர் நேமில் உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுங்க, அதுவும் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து சொந்த வீடு இடத்துல இருக்கும், ஆனால் தற்காலிகமாக ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரெசன்ட்டில் ஒரு அட்ரஸ் கொடுக்கணும் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் ஒரே அட்ரஸ் கொடுத்துடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஹவுஸ் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய ஏரியா, உங்களுடைய சிட்டி, அப்புறம் உங்களுடைய தாலுக், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஸ்டேட், அப்புறம் பின்கோட். ஸோ அதுக்கப்புறம் கீழே காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இங்கே வந்து ரொம்பவே நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய பர்சனல் இல்லை அஃபிஷியல் நம்பர், அஃபிஷியல் மெயில் ஐடி, ஸோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்தராக எந்த ப்ரொசீஜர் இருந்தாலும், எந்த அவங்களுடைய கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மெயில் மூலியமாக இல்லை மெசேஜ் மூலியமாக ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அதனால்
உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி, வேலிடான மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஸோ அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th 12th சர்டிஃபிகேட்டில் இருக்கப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஏஜ் ஆன் 1/6/2021. ஸோ இது ஒன்றும் கிடையாது, கூகுளில் போயிட்டு ஆன்லைன் ஏஜ் கேல்குலேட்டர் போட்டிங்க அப்படின்னா அதில் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இயர்ஸ் மந்த் டேட்னு காமிக்கும். ஸோ அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே உங்களுடைய சப்கேஷ் போட்டுக்கோங்க. அண்ட் ரிலீஜியன், நீங்கள் என்ன ரிலீஜியன் இருக்கீங்க, இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, ஸோ என்னவோ அது கொடுங்க. ஸோ நேஷ்னாலிட்டி இந்தியன், அது கொடுத்துருங்க. ஸோ அடுத்து place of birth, ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்ற இடம் ப்ளஸ் அதோட ஸ்டேட், அதோடைய ஹோம் டவுன் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் வெதர் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் என்எல்சியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எதாவது அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதோடய காரணம் கீழே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ நோனா நோ, நம்ம மோஸ்ட்லி நோ தான், நோ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களா, ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணலன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் சில பேர் ஐடிஐ மட்டும் பண்ணியிருப்பீங்க, ஸோ சில பேர் 10th மட்டும் பண்ணியிருப்பீங்க, சில பேர் 10th and 12th பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. இயர் ஆஃப் பாசிங்கில் எந்த இயரில் முடிச்சிங்க, அண்ட் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ், எத்தனை வருஷம் அந்த கோர்ஸ் பண்ணிங்க, அண்ட் நேம் ஆஃப் போர்டு, அது எந்த யூனிவர்சிட்டி, அதாவது என்ன டோட், என்ன யூனிவர்சிட்டின்றதை கொடுங்க, அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. ஸோ அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த மைனிங் தெர்மல் பவரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயிலெலாம் கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட நிறுவனத்தை டீட்டெயில் கொடுங்க, இல்லை எதுலையுமே ஒர்க் பண்ணல அப்படின்னா அது எம்டியாக விட்டுருங்க. அடுத்து நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுங்க. ஸோ உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் பற்றி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, சிங்கிள்னா சிங்கிள் கொடுங்க. ஸோ என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து என்எல்சியில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நீங்கள் அதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயிலை கீழே ஃபில் பண்ணணும். ஓகே, அடுத்து நீங்கள் என்எல்சியில் ஒரு கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமானா ஆமா, இல்லைனா இல்லை. ஆமா கொடுத்தீங்கன்னா என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்றதை கீழே மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்கள் மேலே குற்ற நடவடிக்கை ஏதாவது இருக்கா, கேசஸ் எதனா இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ், இல்லைனா இல்லை. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கேஸ் உங்கள் மேலே பெண்டிங்கில் இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் பேரண்ட்டாக இருக்கக்கூடாது, ஸோ வேறு யாராவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய நேம் அண்ட் அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்க அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ ரெண்டு பர்சனோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். லாஸ்ட்டில் வந்து பிளேஸ் டேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். எந்த பிளேஸ் எந்த டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, சென்ட் பண்ணுறீங்கிறது கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் இதை கொடுக்காமலே அப்ளை பண்ணிட்டுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ரைட் சைடில் உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதை நீங்கள் போடாமல் சென்ட் பண்ணிட்டா கூட உங்களுடைய அப்ளிகேஷன் வேலிட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சிக்னேச்சர் போடணும். எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸ், சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைன் போட்டு, ஃபோட்டோவில் மறக்காமல் சிக்னேச்சர் போட்டு, எல்லாமே நீங்கள் ஒரு கவரில், ஒரு என்னவோ கவரில் போட்டு இந்த அட்ரஸ்க்கு அடிஷ்னல் சீஃப் மேனேஜர் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் நெய்வேலி, ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 14/6/2021. ஸோ 14/6/2021 அங்கே ரீச் ஆகணும். ஸோ பிஃபோரும் அனுப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யாராக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.